வணக்கம், நான் மதினி பேசுறேன். இன்னைக்கு என்ன நான் சமைக்க போறேன்டா, இன்னைக்கு மட்டன் குழம்பு தான் சமைக்க போறோம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வாரமா நல்ல ஒரு காத்து, சரியான காத்து, அப்படி ஒரு காத்து அடிக்குது. இந்த காத்த இந்த காத்துலயும் நாங்க மட்டன் குழம்பு சமைச்சு சாப்பிட போறோம். செம்மையா நாங்க இன்னைக்கு சமைக்கிறதுக்கு வேற எலும்பு கறியா தான் வாங்கியிருக்கோம். காத்த பாருங்க எப்படி பயங்கரமா அடிக்குது. மட்டனில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அலசி எடுத்துக்கிடுவோம். நாங்கள் கறியை நல்லா சுத்தம் செஞ்சு கழுவி எடுத்துக்கிட்டோம். காத்து சரியான காத்துனால இங்கனால காத்துல உட்காந்துருந்து வேலை செய்ய முடியல. மண்ணையெல்லாம் அள்ளி பறத்துக்கிட்டு வருது. நாங்க இப்ப சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப மண் சட்டியில கறிய அவிய விட்டுருவோம். நல்லா கறி நல்லா வேகணும். வேக விட்டுதான் நாங்க குழம்பு போட்டுவோம். நாங்க மட்டன் குழம்புக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்க. அவளத்தையும் அம்மியில வச்சுதான் அரைக்க போறோம். நெடக்கடலை, கசகசா, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, பட்டை, சோம்பு, தேங்காய், இஞ்சி பூண்டு, இது தாங்க நமக்கு தேவை. இதையெல்லாம் நான் அம்மிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டு போறேன். இப்ப கறி நல்லா கொலைய அவிஞ்சிட்டான்னு பாப்போம். ஏண்டா குழந்தைகள்ல இருந்து பெரியாள் வரைக்கும் சாப்பிடுறது கொஞ்சம் பல்லு தொளியாதவங்களுக்கு கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குன்னு கறி. அதனாலதான் நல்லா நான் அவிய விட்டுட்டேன். இப்ப பாத்துக்கிறோம் எப்படி அவிஞ்சிருக்குதான்னு. கறி நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சுங்க. இப்ப நான் என்னென்ன சேர்க்க போறேன்னு சொல்லிடுறேன். மிளகாய் சேர்த்துக்கிருவோம், புதினா மல்லியெல்லாம் சேர்த்துக்கிருவோம், தக்காளி சேர்த்துக்கிருவோம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறனு கறி குழம்புக்கு. இப்ப தேங்காவை சேர்த்துக்கிருவோம். இப்ப குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிருவோம். அதுக்கடுத்து நம்ம இஞ்சும் பூண்டு அம்மியில அரைச்சதை சேர்த்துக்கிருவோம். அதுக்கப்புறம் அன்னாச்சி, கருகப்பட்ட கசகசா எல்லாம் இது அரைச்சது அதை சேர்த்துக்கிருவோம். அம்மியில அரைச்சு கழுவி எடுத்த தண்ணி சேர்த்துக்கிருவோம். மஞ்சத்தூள். இப்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்கிருவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிருவோம். இப்ப தேவையான அளவு கறி குழம்புக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிருவோம். கல் உப்பு தான் சேர்க்கிறேனா. இப்ப மூடிக்கிருவோம். இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வந்துருச்சு. இப்ப வந்து நாங்க அம்மியில அரைச்சு எடுத்த நெடக்கடலையை சேர்த்துக்கிருவோம்.
ஏன் இந்த நிலக்கடலை அரைச்சு ஊத்துறோம்டா குழம்பு டேஸ்ட்டுக்கும் ருசிக்கும் தாங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. வறுத்த நிலக்கடலை நல்லா குழம்பும் நல்லா கட்டியா வந்துருங்க, வத்திட்டுடா செம்மையா ஒரு டேஸ்ட்டுங்க. எங்க ஊர்ல அடிக்கிற காத்துக்கும் இந்த கறி குழம்புக்கும் ஒரு செம்மையான ஒரு சாப்பாடுங்க. கொஞ்சம் வத்தி வரையும் நம்ம இறக்கி தாளிச்சுக்கலாம். இப்ப குழம்பு ரெடியாகிருச்சு, இறக்கி வச்சு நான் தாளிக்க போறேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கிருவோம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிருவோம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கிருவோம். நல்லா கருவுனா தான் அந்த வாசம் வரும். குழம்பு வாசம் பாருங்க, கட்டியா இருக்குது. இந்த சொத்துக்கு எலும்பு கடிச்சு ஆட்டுக்கறி குழம்பு நல்லா சூப்பரா இருக்கு. தூங்கி கடந்தா எந்திரிச்சு சாப்பிட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம். என் தம்பி எங்கள் அத்தை நாங்கள் மூணு பேர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ செம்மையான ஒரு சாப்பாடு, அடித்த காற்றுக்கும் இந்த மட்டன் குழம்புக்கும் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் கறிலாம் நல்லா வெந்துருச்சு மாவு மாதிரி, செம்மையான ஒரு டேஸ்டான குழம்புங்க. என் வீட்டில் மட்டன் குழம்பு அட்டுக்கறி குழம்பு வச்சிருக்கு. இன்னைக்கு பாருங்க நல்லா அப்படி ருசியா இருக்கு, அப்படி நல்லா செம்மையா இருக்கு. இது கறி மாறு மாதிரி இப்படியா குழஞ்சிட்டு அப்படியா நல்லா குழஞ்சு நல்லா உரப்புறப்பு நல்லா செம்மையா இருக்குது குழம்பு.
நல்ல ருசியா இருக்கு. எங்க அக்கா சொல்லும் செம்மையான ஒரு டேஸ்டான மட்டன் குழம்புங்க. இங்க பாருங்க நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். கறியெல்லாம் நல்லா மாவு மாதிரி இருக்கு. எலும்ப பாருங்க எப்படி இருக்குதுன்னு, கொழுப்போட இருக்குதுங்க. நல்லா ருசியா இருக்கு, டேஸ்டாவும் இருக்குது. நான் ஒரு எலும்பு கறி எடுத்து கடிச்சேன், அவ்வளவு ஒரு ருசியா இருக்குது. ஏடா கையை எல்லா பேருமே சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தவங்களும் கை பக்குவம் உண்டு. அந்த பக்குவம் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் மாதிரி. அதனால உண்மையிலே செம்மையான ஒரு டேஸ்ட்டுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு புடி பிடிக்கணும். நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு. இந்த எலும்பை கடிச்சு துப்பிடலாம் போல மாவு மாதிரி அப்படி அவிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஆதரவு அளித்து சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப மனமார்ந்த நன்றி.